இந்த சர்க்கரை நோய் எனக்கும் வந்துச்சு அப்படிங்கிற உண்மை தெரியக்கூடாதுன்னு அவர் ஆசைப்பட்டார் அதனுடைய விளைவு என்னென்னா இவர் வந்து யாராவது டீ கொடுத்தா சர்க்கரை போடாதீங்கன்னு சொல்ல மாட்டார் டீ கடையில் போனால் சர்க்கரை போடுமான்னு கேட்டால் போடுப்போம் அப்படிம்பார் அது மாதிரி எந்த ஒரு ஸ்வீட்டான ஐட்டம் கொடுத்தாலும் சரி கரிமீன் கொடுத்தாலும் சரி எல்லாத்தையும் மறுப்பிடி சாப்பிடுவார் ஏன்னா இதெல்லாம் எனக்கு ஸ்வீட் வேண்டாம் அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொன்னால் இவருக்கு சர்க்கரை நோய் பிரச்சனை இருக்குது அப்படி தெரிஞ்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா எல்லோரும் போல் நார்மலாக சாப்பிட்டார் ஆனால் அவருக்கு ஒரு நாள் வந்து திடீர்னு எதிர்பார விதமாக நடந்து போகிறவங்களை கால் ஒரு ப கல் மேலே இடித்து காயம் உண்டாயிரு அவருக்கு சுவர்கம்பளில் இருந்ததுனால அந்த கால் பிரச்சனை அதிகமாகிடுச்சு அதுக்கு பிறகு இவரால் ஒன்றும் பண்ண முடியலை வேறு வழி இல்லாமல் எதாவது ஆயின் மண்டலம் போட்டு பார்த்தாரு ஒன்றும் ஹீல் ஆகலை அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய ஆகிப்போச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ப்ளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் சரியான சுகர் சர்க்கரை அவ்வளோ அதிகமாக இருக்குது எல்லோருக்கும் தெரிஞ்சு போச்சு வாழ்க்கையில் வந்து சில நேரங்களில் சில விஷயங்களை நம்ம மறைச்சிட்டே இருக்கலாம் ஆனாலும் வெளியரங்கம் ஆகாத அந்த ரங்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் சொல்லியிருக்கார் எந்த ரகசியமும் ரொம்ப நாள் ரகசியமாக இராது ஒரு நாள் அது என்ன செய்யும் பரசியமாகிடும் சில விஷயங்களை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம மறைக்கலாம் ஆனால் ரொம்ப காலத்துக்கு மறைக்க முடியாது சிலரை பார்த்திங்கன்னா தப்பு பண்ணிடுவாங்க தப்பு பண்ணிவிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி என்ன பண்ணிடுவாங்கன்னா மறைச்சிருவாங்க உண்மையிலே யாருக்குமே தெரியாது ஆனாலும் இப்படி மறைக்கிற சிலர் பார்த்திங்கன்னா அவர்களே தங்களை காட்டி கொடுத்துருவாங்க ஏன்னா அவர்களுடைய முக பாவனைகளை வேறுபடும் அவர்களுடைய நடைமுறைகளில் வேறுபடும் திடீர்னு இவர்கள் ஒரு விதமாக மாறுவாங்க ஏதோ ஒரு அதாவது அவருடைய உள்நிலைகள் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது வெளியிலே தெரிகிறது மாதிரி நடந்துக்குவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் அவர்கள் மறைத்த தவறுகளுடைய விளைவாக அவர்களுடைய மனசாட்சியில் ஏற்பட்ட பாதிப்புகள் ரொம்ப நேரம் அவர்களால் மறைத்து வைக்க முடியலை அமைதியாக இருந்து தன்னுடைய உண்மை தெரியாமல் மறைத்து இறுதியில் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிய வந்துடும் ஆம் அருமையான வேதம் அதுதான் சொல்லுது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவளை அறுக்கிட்டு விட்டு விடுகிறவனோ இறக்கும் வருவான் சில நேரங்களில் நிறைய உண்மைகளை நாம் உலகத்துக்கு தெரியாமல் மறைக்க முடிகிறது பல நேரங்களில் நம்முடைய மனதினுடைய எண்ணங்களை மறைக்க முடிகிறது சில செயல்களை செய்கிறோம் அந்த செயல்களுக்கு ஜனங்கள் ஒரு விதமான அர்த்தத்தை பார்க்குறாங்க நோக்கத்தை பார்க்குறாங்க ஆனால் அதற்கு பின்னால் நாம் வைத்திருக்கிற நோக்கம் வேறு ஆனால் நாம் கச்சிதமாக மறைக்க முடியுது ஆனாலும் ஒரு உண்மை என்னவென்றால் எந்த மறைக்கப்பட்ட விஷயங்களும் ஒரு நாள் வெளியே வருவதற்கு வாய்ப்புண்டு அதனால் அது வெளியே வருகிற பொழுது தெரிந்து அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறாதபடிக்கு அந்த உண்மையை அறிந்திருக்கிற நாம் என்ன செய்யணும்னா அது ஆண்டோடைய சமூகத்தில் அறிக்கையிடணும் சிலர் வந்து ஜபத்தில் எல்லாம் சொல்லுவாங்க தன்னுடைய தவறுகள்லாம் சொல்லுவாங்க ஆனால் அந்த தவறுகளை அகற்ற மாட்டாங்க தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான் அவற்றை அறக்கிட்டு விட்டு விடுகிறவன் எப்போவுமே ஆண்டவிட்ட ஒரு விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்டால் அந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாதுங்கிற எதிர்பார்ப்போடு மன்னிப்பு கேட்கணும் ஒரு த ஒரு தவறை குறித்து நம்ம ஜெபம் பண்ண அந்த தவறையை வாழ்க்கையில் தொடரக்கூடாதுங்கிற எண்ணத்தோடு நம்ம ஜெபம் பண்ணணும் அப்போ ஆண்டோர் அதற்கான கிருவே தருவார் எனவே வாழ்க்கையில் மறைந்திருக்கின்ற சில காரியங்கள் அவைகளை நாம் மனதிலே வைத்து கொண்டிருக்கிறதல்ல ஆண்டவட்டத்தில் அவைகளை மனம் திறந்து பேசி அது தொடர்பாக இருக்கிறதான பிரச்சனை நீங்கத்தக்கதாக ஆண்டுடைய கிருபியை தேட வேண்டும் அப்பவிதமாக தேடுகிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உதவி செய்வார் எனவே தவறுகளை மறைக்க முடிகிறது நம்முடைய உண்மையான காரியங்களை உலகம் தெரியாதபடி வைத்து கொள்ள முடிகிறது என்கின்ற ஒரு சிந்தனையின் அடிப்படையில் தவறுகளை மறைத்து கொண்டே வாழாமல் ஆண்டவிடத்தில் மனம் திறந்து பேசுவோம் உண்மைகளை சொல்லுவோம் அதுபோல் இனி நம்முடைய வாழ்விலே மற்றவர்கள் இது போன்ற தவறுகளை பார்ப்பதற்கே வாய்ப்பில்லாதபடிக்கு அந்த தவறுகளுக்கு நேராக செல்லவிடாத படிக்கும் தெய்வ கிருபையை நாம் ஆண்டுடைய சமூகத்தை தேடி விடு நிச்சயமாக ஆண்டோர் அதற்கு நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார்